நமசிவாய. இப்படி ஒரு டாபிக் கொடுக்கறதுக்கே வந்து ஆக்சுவலாக எனக்கு ஒரு யோசனையாக தான் இருந்தது. இப்போ இந்த மாதிரியான நெகட்டிவ் டாபிக்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நம்ம கொடுத்ததே கிடையாது. அது மாதிரியான கொடுக்கக்கூடிய ஒரு விருப்பமும் நமக்கு இருந்தது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயத்தை அனைவரும் செய்து பயன்பெற வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த மாதிரியான ஒரு டாபிக் கொடுத்தது. எல்லோருமே பார்க்கணும்னு. சமையலறையில் நாம் செய்யக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள், நம்ம ரெகுலராக வந்து இது இந்த ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினச்சி செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களினால் வீட்டில் பெரும்பாலான பிரச்சனைகள் உருவாகக்கூடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை உங்களிடம் தெரிவிக்க வேண்டும். அதாவது சண்டை சச்சரவு வருது, அடிக்கடி சண்டை சச்சரவு வருது, வாஸ்து ரீதியான குறைபாடுகள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இந்த விஷயத்தை சொல்லலாம். எனர்ஜி ரிலேட்டடாக பிளாக்கேஜஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சயின்டிஃபிக்கலாக பார்த்தாலும் இது வந்து உடலுக்கு தீங்கானது, நம்மளுடைய மனநிலையும் சரி உடல் நிலையும் பாதிக்கப்படக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லலாம். ஸோ அது முதல்ல நம்ம வந்து நல்ல விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சிடலாம். பொதுவாக வந்து கிச்சனுக்குள்ளே வந்து காலையில் எழுந்து போகும்பொழுதே வந்து எப்போ சில பேர் வந்து பார்த்தோம்னா படுக்கையிலிருந்து எழுந்து அப்படியே போயிடுவாங்க. அந்த மாதிரியாக ஒரு விஷயமாக இல்லாமல் அவர்கள் வந்து கைகள் கால்களை ஏதாவது அவசரத்தில் போகிறது அந்த மாதிரி ஒரு சில பேர். ஸோ கை கால்களை கழுவிட்டு அந்த பல்விளக்குதல், முகம் கழுவுதல் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையோடு செய்துவிட்டு தான் வந்து கிச்சனுக்குள்ளேயே நுழையணும். அப்படி கிச்சனுக்குள்ளே நுழைவாங்க இல்லையா, அதை நுழையும் போது ஓம் கணபதையே நமக இந்த மந்திரத்தினை சொல்லுவதும், கேஸ் ஸ்டவ்கிட்ட போகும்போது பார்த்தோன்னா ஓம் அக்னையே நமக, ஓம் அன்னபூர்ணையே நமக என்கிற மந்திரத்தினை சொல்லுவதும் வழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும். இது ஒவ்வொருத்தருமே அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் எப்போது அவங்க கேஸ் ஸ்டவ்வை வந்து பற்ற வைக்கிறாங்களோ, அந்த அக்னியை பற்ற வைக்கிறார்களோ, அந்த நேரத்தில் வந்து ஓம் அக்னியே நமக, ஓம் அன்னபூர்ணையே நமக அப்படின்ற மாதிரியான விஷயமாக. அதை தவிர கூட நான் வந்து இரண்டு மந்திரங்கள் இந்த மாதிரியான விஷயத்திற்காக கொடுத்துருக்கிறேன். எல்லாம் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம், நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்ருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விரும்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா இந்த சமையலறையில் சொல்ல வேண்டிய ஒரு இரண்டு விஷயங்கள், ஒன்று முதலாக ரொம்ப நாள் முன்னால் கொடுத்தது, ஒன்று ரீசெண்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அது ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ வந்து மெயினாக வந்து பார்த்தோன்னா வாஸ்து ரீதியான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது குக்கரை வந்து எப்போவுமே வந்து ஸ்டவ்வோடைய வலது பக்கத்தில் தான் வைக்க வேண்டும். வலது பக்கத்தில் அதாவது அக்னியுடைய வலது புறத்தில் அன்னபூர்ணேஸ்வரி வந்து குடியிருக்கிறாள் என்று அர்த்தம். ஸோ அதனால் குக்கர், அந்த சாதம் வைக்கிற குக்கரை வந்து எப்போவுமே வந்து குக்கர் வலது பக்கத்தில், கேஸ் ஸ்டவ்வோடு வலது பக்கத்தில் வைக்கணும். என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை பார்க்கலாம். செய்யக்கூடாது, பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து என்னென்னா, பொதுவாக அதிகப்படியான ஸ்டீல் பாத்திரங்களை உபயோகிக்கிறது வந்து தவிர்க்கணும். எல்லாருமே இப்போ ஸ்டீல் தானே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஸ்டீல் அலுமினியம் போன்ற பொருட்கள் அதிகமாக வர வரதான் வந்து பிரச்சனைகளும் அதிகமாக மனிதர் வாழ்வில் வந்தது. அதாவது பார்த்தோன்னா உடல் ரீதியான பிரச்சனைகளும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு ஜாதக ரீதியான தோஷங்கள், வேற அதாவது சனியுடைய தாக்கம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக வந்தது காரணம் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்டீல், எப்போ அலுமினியம் ஸ்டீல்ஸ் எல்லாம் அதிகமாக வர ஆரம்பித்ததோ அதுக்கப்புறம் தான் வந்தது. இதுக்கு மாற்று என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இப்போ வந்து மாற்று அப்படிங்கிறது வந்து இந்த உங்களுக்கு அந்த களிமண்லேயே வந்து பார்த்தோன்னா மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு. அதாவது மாடர்ன் வெசல்ஸ் நிறைய வந்துருச்சு, எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை வெசல்ஸ், மாடர்ன் வெசல்ஸ் வந்து நிறைய வெசல்ஸ் மாதிரியான விஷயமாக வந்துவிட்டது. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்வது கண்டிப்பான ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல் வந்து கத்தி, அதாவது ஸ்டவ்வுக்கு பின்பக்கம் ஸ்டவ்வுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கத்தி, அதே மாதிரி அந்த கேஸ் லைட்டர்லாம் மேலேருந்து கீழ் வகையாக தொங்க விட்டுருப்பார்கள். கத்தியெல்லாம் அப்படி அப்படி ஓப்பனாக தொங்க விட்டுருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தோம்னா அந்த கத்தி கேஸ் லைட்டர்லாம் பக்கத்து பக்கத்துலேயே அங்கங்கே அங்கங்கே வச்சுட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த இடம் இதெல்லாம் மறைவாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது கத்தியும் சரி இந்த மாதிரியான கூர்மையான ஆப்ஜெக்ட்ஸ், கத்தி, இந்த அருவாமனை மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் இந்த அறுக்கிற பறையான பொருட்கள், இது எல்லாமே வந்து அதே மாதிரி இந்த நெருப்பு உண்டு செய்யக்கூடிய பொருட்கள், இந்த லைட்டர், தீப்பெட்டி, அந்த மாதிரியான விஷயங்கள், இவை எல்லாமே வந்து மறைவாக எதுலையாவது போட்டு நீங்கள் வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி, சின்ன பேஸ்கெட் மாதிரி வச்சோ, இல்லை அதுக்கு வந்து தனியாக விற்கக்கூடிய ஏதாவது ஒரு பாக்ஸஸ் ஏதாவது தனியாக இருந்தால் அதில் வாங்கி நீங்கள் வைத்து போட்டு விடுவது வைப்பதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, நிறைய பேர் இது வந்து மெய்ட்ஸ் இருக்கிறவங்க வீட்டில் இது மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும். அதாவது சூடாக ஏதாவது விஷயங்கள் பாத்திரத்தை செய்துவிட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து பக்கத்தில் இருக்கிற அந்த டிஷ்வாஷ் பண்ணுற சிங்க் இருக்கு இல்லையா, அதில் போடுவாங்க. அந்த சூடான ஒரு பாத்திரத்தை எந்த ஒரு தருணத்திலும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல போடக்கூடாது. அது போடும்போது ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, அந்த சூடான இது வந்து உங்களுக்கு வந்து வாட்டரில் படும்போது சின்ன அந்த தண்ணியெல்லாம் அங்கே கொஞ்சம் இருக்கும், அந்த தண்ணி இருக்கிற இடத்துல படும்போது ஒரு சவுண்ட் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த டாவா யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, நான்ஸ்டிக் டாவாலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க, அல்லது தோசைக்கல், அந்த தோசைக்கல்லை வந்து கொதிக்க கொதிக்க வச்சுட்டு அப்படியே எடுத்துக்கொண்டு அதில் போடுவாங்க. அதில் போடும்பொழுது அந்த தண்ணியில் அங்கே எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி இருக்கிற தண்ணியில் பட்டு அதிலிருந்து எழும்பக்கூடிய புகையாகட்டும் அதிலிருந்து வரக்கூடிய சத்தமாகட்டும் இரண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப கெடுதியான ஒரு விஷயம் கிச்சன் பொறுத்த வரைக்கும், நம்ம வாஸ்து ரீதியாக சொல்லலாம். இந்த அதாவது அந்த புகை வந்து நமக்கு வந்து சயின்டிஃபிக்கலாகவே வந்து அது ரொம்ப கேடு. அந்த புகை வந்து அந்த மாதிரியான வரக்கூடிய புகை
புகையை வந்து சுவாசிப்பது. அது ஏன்னா புகையை வந்து நம்ம வந்து சுவாசிப்போம் சுவாசிக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது இல்லையா, புகையை வந்து நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத விஷயம். ஸோ அதனால் கண்டிப்பான முறையிலே அதை தவிர்க்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பலர் வீட்டில் இதை தொடர்ந்து செய்து வருகிறது. அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா கிச்சனில் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் அடிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். பலர் வந்து அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்க, அந்த லைட் ப்ளூ கலர் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு, அந்த மாதிரியான வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செலவுகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். பணம் வந்து ஒரு 100 ரூபா வந்தால் அது 80 ரூபா செலவாயிடுது, இப்போ சேவிங்ஸே பண்ண முடியலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து கேஸ் ஸ்டவ்வும் சரி, நம்ம சமைக்கக்கூடிய நின்று சமைப்பாங்க இல்லையா, அது வந்து ஹாலில் வந்து யாராவது உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்க கண்ணு முன்னாலேயே தெரிகிற மாதிரியான விஷயம். எல்லோருக்குமே தெரியும் கேஸ் ஸ்டவ்வும் வந்து எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அதாவது பர்னர்ஸ் கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது எரியக்கூடிய அந்த அக்னி இருக்கு இல்லையா, அந்த அது வந்து கண்ணில் மற்றவங்க கண்ணில் படக்கூடாது அப்படின்வாங்க. இது வந்து நம்ம வேறு விதமாக யோசித்து பார்த்தோன்னா ஒரு திருஷ்டி தோஷம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். யாராவது பார்த்தோன்னா இப்படிலாம் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து அவர்களுக்கு அவர்களே அறியாமலே ஏதாவது ஒரு விஷயமாக மனதில் நினைத்துக் கொள்ளலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தால் கூட நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இல்லை வெளியிலேருந்து வரவங்க யார் கண்ணுக்கும் வந்து கேஸ் ஸ்டவ்வோ அல்லது வந்து இந்த மாதிரி குக்கர் வைக்கிறது அல்லது கேஸ் சமைக்கிறவங்க அந்த அழுப்பில் நின்று சமைப்பதை வந்து டைரெக்டாக மற்றவர்கள் பார்க்காமல் இருப்பது நல்லது. அதுக்கு என்ன பண்ணலாம், நமக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்கிறது பலர் வீடில் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக ஒரு ஸ்க்ரீன் போட்டுக்கிறது பெட்டராக இருக்கும். அது கண்டிப்பான இந்த ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டியது. அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா இந்த வெயிட்டான சமாச்சாரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம வந்து அரிசி வந்து பெருசாக டப்பாவில் வந்து பார்த்தோன்னா 25 கிலோ அரிசி 50 கிலோ அரிசின்னு ஒவ்வொருத்தர் வாங்கி வைப்பாங்க. அரிசி கோதுமை இந்த மாதிரியான பல விஷயங்கள் வெயிட்டாக இருக்கக்கூடிய பாத்திரங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய எந்த இடத்தில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஹெவி வெயிட்டு இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே நம்ம வந்து தெற்கு பகுதியிலே வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது, தெற்கு பகுதியிலே வைக்கணும். ஆனால் மாவு எல்லாம் இருக்குது இல்லையா, மாவு சில பேர் பார்த்திங்கன்னா மாவு நிறைய நிறைய அரைச்சி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி மாவு அரைப்பது அல்லது மாவு பொடியாக இருந்தாலும் அதை வந்து அதிகமாக வாங்கி சேமித்து வைப்பவர்கள் வந்து வடகிழக்கு பகுதியிலே அதை கண்டிப்பான முறையிலே மாவை வைக்கக்கூடாது. மாவு பொடியாக இருந்தாலும் சரி மாவாக இருந்தாலும் சரி, அதை இப்போ ஃப்ளோர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பேக்கெட்டில் வாங்கி நம்ம வந்து வைக்கிறது அது மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து வடகிழக்கு பகுதியில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வெயிட்டான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து தெற்கு பகுதியில் வைப்பது அதிக பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது, அவ்வளோவா வெயிட் இல்லாத விஷயங்கள் பாத்திரங்கள் சின்ன சின்ன பாத்திரங்கள் அல்லது சின்ன சின்ன டப்பாக்கள் எல்லாத்தையுமே வந்து வடக்கு பகுதியில் வைப்பதும் வந்து அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாக்க இந்த கிச்சன்லேருந்து இருக்கும்பொழுது பலர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் அவங்க ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு சண்டை ஆரம்பிக்கும். வீட்டில் வந்து பார்த்தோன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு இது நடக்கும், அந்த சண்டை வந்து ரொம்ப பெருசாகி அந்த சமையலறையிலேயே வந்து சண்டை நடக்கும், அங்கேருந்து வெளியில் வந்து சண்டை போடுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து தவிர்ப்பதற்கான ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறீங்க, அதை கண்டிப்பாக ஒவ்வொருவருமே செய்து வாருங்கள். இன்னொரு நம்ம செய்யக்கூடாத விஷயத்தை வந்து நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக அந்த விஷயத்தை சொல்கிறேன். நம்ம வந்து பாத்திரம் தேய்க்காமல் நைட் அதை அப்படியே வச்சுட்டு போயிட்டு காலையில் எழுந்துட்டு அந்த பாத்திரத்தில் கண்மொழிப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப கெடுதியான ஒரு விஷயம். அது மட்டுமல்ல அந்த மாதிரியான ஒரு ரீதியாக இருக்கும்பொழுது வெளியே ஆட்கள், நான் இப்போ சொன்ன மாதிரியான வெளி ஆட்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு அன்கிளீன்டு வெசல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் தவிர்க்கப்பட வேண்டும், கண்டிப்பான முறையில் அதை தவிர்க்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இந்த முன்னோர்களுடைய படம், இந்த முன்னோர்களுடைய படத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. யாரும் முன்னோர்கள் படத்தை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, எதுலையோ பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாட்ஸ்அப்லையும் டெலிகிராம்லையும் கேள்வி வந்துட்டுருக்கு முன்னோர்கள் படத்தில் வீட்டில் வைக்கக்கூடாதா அப்படின்னு. பொதுவாக முன்னோர்கள் படத்தை வந்து கிச்சனில் வைக்காமல் இருக்கிறது நல்லது. வீட்டில் தெற்கு பகுதியிலே, அதாவது தெற்கு பார்த்து இல்லை தெற்கு பகுதியிலே முன்னோர்கள் படத்தை வைப்பது வந்து விசேஷமாக ஒரு இருக்கும். அது எந்த இடத்துல உங்களுக்கு சௌகரியமாக இருக்குமோ அந்த மாதிரியான மெயினான இதிலிருந்து உங்களுக்கு சவுத்து எது இருக்கோ அந்த சவுத் பார்ட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். அது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். முன்னோர்கள் படத்தை வைக்கக்கூடாது வீட்டில் அப்படிங்கிறது சொல்கிறது வந்து சுத்த அபத்தம். அதாவது இறைவனுக்கு அடுத்தபடியாக முன்னோர்களை தான் நம்ம வந்து வழிபட வேண்டும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் யாராவது முன்னோர்கள் படத்தை வைக்கக்கூடாது வீட்டில் வச்சுருந்தால் ஏதாவது கெடுதி வரும்னு யாராவது சொன்னால் அதை நம்பாதீங்க. இதெல்லாமே வந்து சூப்பர் ஸ்டிஷியஸான ஒரு விஷயங்கள். பலரை வந்து நம்ம வந்து காலகாலமாக நம்மளுடைய மூதாதையர்கள் முதற்கொண்டு எல்லோரும் செய்து வந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை வந்து அதை வந்து மாற்றுவதற்குண்டான ஒரு கலாச்சார கெடுதியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள், இதற்கெல்லாம் துணை போகாதீர்கள். இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம வந்து சமையலறையிலிருந்து வரும்போது ஏதாவது ஒரு மன ரீதியான அழுத்தங்கள் இருக்கிறது, ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்ருக்கு, அல்லது ஏதாவது ஒரு சண்டை வருது, ஏதாவது ஒரு ஃபோன் வருது, அது நமக்கு வந்து பிடிக்காமல் நம்ம ஏதாவது ஒரு அந்த ஃபோன்லேயே கூட நமக்கு வந்து ஏதாவது ஒரு வேண்டாத செய்திகள் வருகிறது, அல்லது நம்ம வந்து ஒரு சண்டையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அடிக்கடி வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு பாத்திரத்திலேயோ ஒரு பெக்கெட்லேயோ தண்ணி வைத்துக் கொள்ள வேண்டியது. அந்த தண்ணி வைத்துக்கொண்டு கிச்சன்லேருந்து நீங்கள் வெளியில் வரீங்க இல்லையா, கிச்சன்லேருந்து வெளியில் வரும்போது அந்த பாத்திரத்தில் சின்ன பாத்திரத்தில் வச்சுட்டா கூட போகிறோம், அந்த பாத்திரத்தில் உங்கள் முகத்தை பார்த்துட்டு வரணும்.
உங்களுடைய முகபிம்பத்தை அந்த பாத்திரத்தில் பார்த்துவிட்டு வர வேண்டும் வெளியே, அவ்வளோதான். அது வந்துட்டாலே போதும், பல்வேறு விதமான விஷயங்கள் வெளியேறிவிடும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, டெய்லி நைட் வரைக்கும் அதை வந்து நீங்கள் வந்து 4 தடவை நீங்கள் போயிட்டு வரீங்க கிச்சனுக்கு, இல்லை நீங்கள் வந்து 40 தடவை போனாலும் ஒவ்வொரு தடவை வெளியில் வரும்போது பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் மனத்தாங்கல் ஏதாவது இருந்ததுன்னா அந்த டைமில் நீங்கள் பார்த்துட்டு வெளியில் வரலாம். அதுக்கப்புறம் அந்த நைட்டே வந்து அந்த தண்ணியை கொட்டி விட வேண்டியது, வேறு எது செடியெல்லாம் விடக்கூடாது, அதை சிங்கில் கொட்டிடணும். கொட்டிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கணும். கொஞ்சம் அளவு தண்ணி இருந்ததுனாலும் போதும். அந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்து பாருங்கள். வியக்கத்தக்க முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண ரீதியான செல்வ ரீதியான ஒரு சுமைகளோ அல்லது வந்து அதிகப்படியான செலவுகள் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமோ கண்டிப்பான முறையில் இந்த கிச்சனில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடைபிடிப்பதனால் தவிர்க்கப்படும். நமசிவாயம்.